அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சபைக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்தபோது தேவனாய் கர்த்தர் கடந்த நாட்களில் ஒரு வசனத்தை சபைக்கென்று கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52:12 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. சொல்லமா, கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர் குடும்பங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் தருகிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லமா, தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த மாதம் முழுதுமாக தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். இந்த வசனங்களை கர்த்தர் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அதனால் ஆண்டவர், விசேஷமான இந்த வார்த்தை தேவனாய் கர்த்தரின் கொடுத்திருக்கிறீர். தேவரீர் அப்பா, ஏசாயா 52:12 தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த மாதம் முழுவதுமாக தேவரீர் இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா இதோ அன்றைய நாள் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதமாக இருக்க தேவரீர் இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் அப்பா உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கும்படி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. பேசுகிறவர் நீர்தான் தகப்பனே. அப்பா இதோ சிலுவையில் மறைத்து தேவனாய் கர்த்தர் நீர் வழிபடுவீராக. ஆவியான தாமினின் கிரியாண்டவரே கிரியை செய்வீராக. உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் இந்த 11 நவம்பர் மாதத்தில் தேவன் நமக்கு சபைக்கு தருகின்றதான வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ரெண்டு காரியத்தை முன்பதாக வைத்து அதை நாம் தியானிக்க விரும்புகிறேன். இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் சபையாருக்கு சொல்லுகிற ரெண்டு வார்த்தைகள் உண்டு. ஒன்று, அவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். இரண்டாவது, அவர் முன்பதாக போயிட்டார் மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க, ஆனால் அவர் பின்பதாக வந்து நம்மை அவர் காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லமா, தேவன் தம்முடைய ஜனமாகிய நம்மை அவர் என்ன பண்ணுவாராம் பாருங்கள். இந்த 11 இந்த நவம்பர் மாதமாகிய இந்த 11 முழுவதுமாக அவர் நமக்கு முன்பாக எல்லா காரியத்திலையும் அவர் கடந்து போவார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பின்பதாக இருந்து நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் யாருமே செய்ய முடியாத சலாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வேதாகம வசனத்தை சற்று ஆழமாக நாம் தியானிக்கும் போது முன்பதாக போவார் என்பதற்கு அடையாளம் பாருங்க, தகப்பனை போல முன்பதாக போவார், மெய்ப்பனை போல முன்பதாக போவார். அப்போ நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன் தான் அவர். அல்லேலூயா. சொல்லமா, பாருங்க, நமக்கு என்னமே தெரியாது. ஆடுகளை மெய்ப்பன் தான் முன்னாடி போவார் இல்லையா. அப்போ போகும்போது இந்த ஆடுகள் எங்கெல்லாம் போகிறாரோ அப்படியே அந்த ஆடுகள் அப்படியே அவர் பாதையை பார்த்துட்டே போவோமா. இந்த மாதம் முழுதும் அப்படி தான் நம்மை தேவன் நடத்த போகிறார். அப்படியானால் வேதத்தில் நாம் வாசிப்போம், கர்த்தர் இந்த 11 அவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். எதற்காக கடந்து போவார்? இப்போ தான் பாருங்கள், குறிப்பாக கவனிச்சுக்கோங்க. எதற்காக கடந்து போவார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 45:2 நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இல்லையா. சொல்லமா, எதற்காக அவர் போனோம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களில் எதற்காக அவர் போகணும்? இந்த மாதத்தில் போவார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகினால எதற்காக அவர் நமக்காக போக போகிறான்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கோணலாக இருக்கிற யாவற்றையும் செவ்வையாக மாற்றுவதற்காக. இல்லையா. சொல்லமா,
பாருங்க தேவன் நல்லவரா இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போது நல்லதாகவே படைத்தாராம். ஆனால் இந்த கோணலை யார் சரி இந்த படிப்படதான கோணலான காரியங்களை யார் உண்டாக்குவோம்னாக்கா பிசாசு தான் உண்டாக்கும். ஏன்னாக்கா பூமியின் அதிபதி அவன் தான், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன். பாருங்க என்ன பண்ணோன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாய் கர்த்தர் நல்லதாக தான் வைக்கிறாரு. ஆனால் இவன் கோணலாம் மாற்றி விட்டுவான். ஆனால் தேவனாய் கர்த்தர் விடலை, அதை நமக்கு செவ்வையாக மாற்றுறார். இல்லையா சொல்லாமா, உலகத்தில் எல்லாருக்குமே கோணலாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் தேவனாய் கர்த்தர் முன்பதாக கடந்து போகிறார். காரணம் கோணலானவர்களை செவ்வையாக மாற்றுவதற்காக. அப்படியானால் பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நவம்பர் மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நம்முடைய கோணலாய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் செவ்வையாய் மாற்றுவதற்காக அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த வார்த்தையானது உண்மையாகவே கோரேஸ் என்கிறதான ஒரு ராஜாவுக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்பதாகவே 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா வாழ்ந்து எழுதின ஒரு வார்த்தை தான் இது, கோரேஸ் ராஜா. அப்போது இந்த கோரேசை குறித்ததான ஒரு செய்தி தான் இந்த வார்த்தை. அப்போது பாருங்கள் ஏன் அப்படின்னாக்கா, ஏன் இந்த கோணலான காரியங்களை செவ்வையாக்கும்படி தேவன் முன்பதாக போவார் என்று சொன்னால், இந்த கோரேஸ் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவன் ஒரு ராஜாவாக மாறிட்டான். காரணம் பாருங்கள், இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிறான். பாருங்கள், பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா சுதந்திரங்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவனாய் கர்த்தர் கொடுத்திருந்த இந்த யூதா தேசத்தில் இந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணிட்டாராம், இவங்களை இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாராம், கொள்ளையடித்து அங்கே போயிட்டாராம். போயிட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களாகிய இந்த யூதா ஜனங்கள் என்ன செய்தாங்க, எருசலேம் இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற சகல பனிமுட்டுகள் சகல விதமான கோல்டு எல்லாவற்றையும் அந்த பாபிலோனில் சிறையாக கொண்டு போயிட்டு, அது மாத்திரமல்ல ஜனங்களே சிறையாக போயிட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, பாபிலோனில் 70 ஆண்டுகள் சிறைக்குள்ளே வாசமாக இருக்கிறாங்க. இவங்க வச்சிருந்த எல்லா கோல்டு, திருச்சபையில் இருந்த தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயத்தின் பனிமொட்டு பொருள் எல்லாம், எங்கெல்லாம் உள்ள எதெல்லாம் செஞ்சுருந்தாங்களோ எல்லாம் கோல்டில் செஞ்சுருந்தது எல்லாவற்றையும் அங்கே தான் போய் வச்சுட்டாங்களாம் பாருங்களேன். அப்போது இந்த வசனத்தை இந்த கோரேசுக்கு கொடுக்குறாரு கர்த்தர், அவனை ஏவினார். ஹலேலசல்லம்மா, ஏன் தெரியுமா, அதெல்லாம் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தரும்படி. ஹலேலசல்லம்மா, வேதத்தில் வாசிக்கலாம், இந்த கோரேஸ் ராஜாவை தேவனாய் கர்த்தர் எழுப்பி அவனுக்கு சொன்ன வார்த்தை தான், ஏன் தெரியுமா, தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டியதை மீண்டுமாக திருப்பி தரும்படியாக தேவனாய் கர்த்தர் கோரேசின் ஆவியை எழுப்பினாராம். வேதத்தை வாசிக்கலாம், எஸ்ராவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:1 நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் என்ன செய்யறனா, 2 வாசிக்கலாம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தர்லி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். போதும், பாருங்க இங்க என்ன சொல்றாராம், அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, பாபிலோன் ராஜா கைப்பற்றின சகலத்தையும் இந்த கோரேஸ் கைப்பற்றினாராம். அப்படின்னா என்னன்னாக்கா, நல்லா கவனிங்க, இந்த கோரேஸ் ராஜா இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் எல்லாற்றையும் பிடித்த, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சிறையாக கொண்டு போன, அவன் தேசத்தை கைப்பற்றின, அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் கொள்ளையடித்த எல்லாவற்றையும் இந்த கோரேஸ் வந்து என்ன பண்ணாராம், அவர் அதை ஜெயித்து அந்த பாபிலோன்லாம் அவர் கைப்பற்றினதுனால அவர் கர்த்தருடைய ஆவினாலே ஏவப்பட்டு சொன்ன வார்த்தை தான் இது. கர்த்தருக்குன்று நம்ம கர்த்தர் தான் என்ன ராஜாவாக்கினார், கர்த்தருடைய வாழ்க்கையின் வார்த்தையின்படியே நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம் பாருங்கள், 7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம், கவனிங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். நல்லா கவனிங்க, எங்க போயிடுச்சு, முதல்ல எங்க இருந்தது, தேவனுடைய பிள்ளைகள் தான் இருந்துச்சு, ஆனா எங்க போயிடுச்சான், பாபிலோனுக்கு போயிடுச்சு. சில வேளை சத்ரு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஏமாற்றி என்ன பண்ணோன்னா, வேறு விஷயம் போய் அடக்கி வச்சிருவோம் பாருங்க. நம்முடைய ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு எங்கேயோ போய் அடிமையாக சிறையாக வச்சுருவான். அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனம் கூட 70 ஆண்டுகள் சிறையில் தான் இருந்தாங்க. யார் மீட்க முடியும் தெரியாது, ஆனால்
தேவனாய் கர்த்தர் மீண்டுமாக இழந்ததை மீண்டுமாக இழந்த சமாதானத்தை மீண்டுமாக இழந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு மீண்டுமாக அவர் என்ன பண்றாராம் எல்லாவற்றின் திருப்பி அவர் என்ன பண்றாராம் கொடுத்தார் அது மாத்திரமல்ல இழந்த எல்லா பணிமுட்டுகளையும் எல்லா கோல்டையும் அதற்கு மேலே கொடுத்து என்ன பண்றாராம் இந்த யூதாவின் ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு இந்த கோரேசை தேவனாய் கர்த்தர் எழுப்பினாராம் லேடா சொல்லமா இன்றை கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான் தேவனாய் கர்த்தர் கோணலா இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலாக இருக்கிற யாருமே சரி பண்ண முடியாமல் போல இருக்கிற உங்கள் காரியங்களை தேவனாய் கர்த்தர் எழுப்புவார் தேவனாய் கர்த்தர் எழுப்புவார் தூதனை எழுப்புவார் அவர் எழுந்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமையாக இருக்கிற சிறைப்பட்டு போன காரியத்தெல்லாம் தேவனாய் கர்த்தர் விடுதலை ஆக்குவார் ஏதோ காரியங்களை சிறையாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பல காரியங்கள் என்னால் விடுவிக்க முடியல அதெல்லாம் சிறை போல ஒரு வாழ்க்கை எனக்கு இன்னும் எப்போ இந்த காரியம் கிடைக்கும் தெரியல அதெல்லாம் ஒரு சிறை போல் நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட காரியமெல்லாம் சிறைப்பட்டது போல் இருக்கலாம் எனக்கு போயிடுச்சு இதெல்லாம் வராது போல் இது அப்படின்னு நினைக்கலாம் அதை கூட தேவனாய் கர்த்தர் மீண்டுமாக உங்களுக்கு அவர் இழந்ததை மாத்திரமல்ல உங்கள் சிறைப்பட்டு போன வாழ்க்கையும் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மீண்டுமாக அவர் திருப்பி தருவார் இல்லை இல்லை சொல்லாமா கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவார் இதற்காக தான் அவர் என்ன பண்ணுறாராம் கடந்து போகிறார் இரண்டாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் எதற்காக நம்மை நேராக வழிநடத்தும்படி அல்லையில சொல்லமா நம்மை நேராக வழிநடத்தும்படி இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ குறுக்கு வழியான வாழ்க்கை உண்டு இல்லை எப்படி எப்படியோ போகலாம் எப்படி எப்படியோ சம்பாதிக்கணும்னு நினச்சி எப்படி எப்படியோ சம்பாதிக்கலாம் ஆனால் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நேர் வழியில் தான் நடத்துவார் அல்லையில சொல்லமா வேதத்தை வாசிக்கலாம் ஆதியாகம் புஸ்தகம் 24:40 நாம் வாசிக்கலாம் அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் போதும் பாருங்க இங்க ஆபிரகாமுடைய குடும்பத்துல தன் குமாரனுக்காக அதாவது ஈசாக்குக்காக பெண் கொள்ளும்படி இந்த ஆபிரகாம் நினைத்தார் ஆகையினால தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப காலமாக இருக்கிற எலியேசருங்கிறதான ஒரு வேலைக்காரனை அழைத்து அவர் சொன்ன வார்த்தை தான் இது அவர் சொல்கிறாரு நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளும்படி ஒரு சில இடத்துல அவர் சொந்த ஊருக்கு அனுப்புகிறாரு அப்படி போய் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பெண்ணை கொண்டு வா அவள் தான் என்னுடைய குமாரனுக்கு மனைவியாக இருப்பாள்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார் அப்போ சொன்ன வார்த்தை தான் இது கர்த்தர் உன்னோடு கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படியே இந்த எலியேசர் என்ன பண்ணுறாராம் பாருங்கள் ஆபிரகாம் எஜமான் சொல்லிட்டாரு என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம் 10 ஓட்டங்கள் எடுத்துட்டாரு அதில் இருக்கிற கொஞ்சம் பொருட்கள்லாம் எடுத்துட்டாரு உடைய வேலைக்கெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாராம் போகிறார் சொன்னபடியே போகிறார் நல்ல கவனிங்க போகிறாரு பொழுது போச்சு இருட்டாயிடுச்சு சாயந்தரம் வேலை இன்றைக்காவது லைட்லாம் இருக்குது ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் இல்லை அப்போது மாலை 5 மணிட்டாவே அப்படியே இருட்டாயிடும் அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாரை போய் பார்க்குது எங்கே போய் தங்குதுன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு பாருங்கள் எப்படி போகிறது அப்படின்னு கூட தெரியாத அவர் தவித்தது போல் இருக்கலாம் இன்றைக்கு கூட பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்முடைய நமக்கு வேண்டிய நன்மைகளை நாம் பெறாமல் நாம் வந்திருக்கலாம் கடந்த மாதத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நன்மைகள் இருக்குது ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோனாக்கா எப்படி அதை பெறுவது தெரியல அதை இப்படி போய் வாக்கலாமா அப்படி போய் பார்த்துக்கலாமா இப்படி பண்ணால் இப்படி நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற ஒரு வேளை உலகத்தில் இருக்கிற மனுஷன் எழும்பலாம் இந்த ஆலோசனை கொடுக்கலாம் அந்த ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் தேவனை கச்ச நம்மை நேர் வழியாக தான் நம்மை நடத்துவார் ஆகையினால் பாருங்கள் இந்த எலியேசருடைய வாழ்க்கையில் கூட பொழுது போச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் பாருங்கள் சாயந்தரம் வேலையில் வந்துட்டார் இப்போது தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாராம் பொறுமையாய் தனக்குள்ளே அவர் சொல்லி கொண்ட ஒரு காரியம் தான் பாருங்கள் அன்றைக்கு அந்த நிலையில் எலியேசர் காணப்பட்டார் அப்போது இந்த எலியேசர் அந்த இடத்துல மாலை வேளையில் நின்று அவர் பாருங்கள் தனக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் யார் என்னுடைய எனக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறார்களோ அவள் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய எஜமானனுக்கு மனைவியானவள் என்று சொல்லி அவர் நினைத்து தன்னுக்குள்ளே சொல்லி கொண்டாராம் அதே போல் பாருங்கள் தேவன் அலையே விடலை கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டார் அலையில் சொல்லாமா இது எதற்காகனாக்கா நல்லா கவனிங்க இதை நான் யோசித்து பார்க்கும்போது இதை தியானிக்கும் போது பல மணி நேரம் ஆச்சு ஆனாலும் யோசிக்கும் போது கர்த்தர் கரெக்டாக சில காரியத்தை முன்னும் பின்னும் வைக்கலை
இவர் வேளை ஒரு வேளை இவர் முன்பதாக போயிருந்தாருனாக்கா அந்த அம்மா முன்பதாக போயிட்டு இருப்பாங்க அநேக ஸ்திரீகள் வந்தாங்க நீங்கள் வேதாமத்தில் வாசிக்கும் அநேக ஸ்திரீகள் வந்தாங்க யாருன்னே தெரியாது அப்போ தேவன் பாருங்கள் தங் அவங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சரியான வேளையில் தேவனை கத்துக் கொடுத்தாரான் அலையில சொல்லம்மா அதில் தான் பாருங்கள் அலையவே விடலையா அங்கே தான் வேதம் சொல்கிறது பாருங்கள் அவன் அந்த ரெபேக்காலை சந்திக்கும்படி தேவனை காத்த உதவி செய்தார் வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் 24:48 வாசிக்கலாம் தலை குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கத்தரை ஸ்தோத்தரித்தேன் நான் பாருங்க நன்றி செலுத்துறானே பார்ப்பான் நான் ரொம்ப கஷ்டப்பே படல வந்த அப்படியே வந்து நின்னோன்னு அந்த அம்மா வந்த உடனே கரெக்டாக பாருங்கள் நேரம் எப்படி தேவனாயன் கத்தை வாய்க்க பண்ணுறாரு பாருங்கள் அப்போது பாருங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் தேவனாயன் கத்தை நடத்துவார் நம்ம அதை குறித்து எப்படி நடக்குமோ இது எப்படி இருக்குமோ இப்படி வருமா அப்படி வருமா நமக்குள்ளே பல சிந்தனைகள் எழும்பலாம் குறுக்கு வழியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனாயன் கத்தர் அனுமதிப்பதில்லை ஏன்னாக்கா குறுக்கு வழியெல்லாம் பிசாசு தான் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது குறுக்கு வழியில் பாருங்கள் சட்டத்துக்கு விரோதமான காரியம்லாம் பண்ணுறதெல்லாம் பிசாசானவன் தான் அதை வச்சுருப்பான் இல்லையா அப்போது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை மூலமாக செய்து எப்படியாகல நம்ம இதை பெற்றுக்கலாம் அதை பெற்றுக்கலாம் இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறதான காரியம் ஆனால் தேவனை கத்த நேர்வழியில் தான் நடத்துவார் அதில் சொல்லமா ஆனால் அந்த நேர்வழியில் தேவன் சரியாக சுலபமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவனை கத்தர் வைத்திருப்பார் அதில் சொல்லமா அப்போது நேர்வழியில் இந்த நடத்தின இந்த எலியேசருடைய வாழ்க்கையில் அவர் எங்கேயும் இப்போ அலையில் இருந்த இடத்துல தேவனை கத்த என்ன பண்ணாராம் கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய வகைகளை தேவனை கத்த கொண்டு வந்து சேர்த்தார் இல்லை இல்லை சொல்லாமா இன்றைக்கும் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எந்த நிலையிலும் நம்ம பதட்டமே படக்கூடாது இந்த மாதம் மூலமாக நீங்கள் எந்த காரியத்தை குறித்தோம் பதட்டமே படக்கூடாது கத்தர் நமக்கு நேர்வழியில் சரியாய் அவர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகையினால பாருங்கள் நம்முடைய எந்த காரியத்தை குறித்தும் நம்ம அலைச்சல் படாமல் இதை போய் பார்க்கலாமா அதே போய் பார்க்கலாமா அவங்க போய் பார்க்கலாமான்னு சொல்லி நம்ம ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் தேவனாய் கத்துடைய சமூகத்தில் நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் தேவனாய் கத்த நம்மக்கு வேண்டியவர்களை தேவனாய் கத்த என்ன பண்ண நம்மளை ஆச்சரியப்படும்படிக்கு தேவனாய் கத்த அவர் உங்கள் குடும்பத்தில் தேவைகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவைகள் உங்களுடைய கையின் பிரயாசத்துக்கு உண்டான தேவைகள் யாவற்றையும் சுலபமாக பெறும்படி தேவனாய் கத்த உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் இல்லை சொல்லமா அவர் நேர்வழியாக நடத்துகிறவர் இல்லையா மூன்றாவது பிளஸ்ஸிங் கத்த நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் எதற்காக மீகா 2:13 வாசிக்கலாம் மீகாவின் புஸ்தகம் 2:13 நாம் வாசிக்கலாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் போதும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில தடைகளை நீக்கி போடுவதற்கு ஒருவர் கடந்து போகிறார் யாருனாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல சொல்லமா அப்போ பாருங்க உலகத்துல நம் தடுக்கி விடும்படி பார்க்குற அநேகர் உண்டு எத்தனை பேர் பா நீங்கள் அனுபவிச்சிருக்கேன்னு தெரியல எப்படா விழுவான்னு சொல்லி பார்க்குற அநேகர் மச்சில் எப்படா நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை நீக்கி போடும்படி தேவனை கத்த நமக்கு முன்பாக கடந்து போகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உலகம் பார்க்குது விசாசு பார்க்குறான் விழுந்து போகும்படியான காரியங்களை வைக்கிறான் ஆனாலும் தேவனை கத்த நம்ம பார்க்குறோமோ இல்லையோ கத்த நம்முடைய தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா சொல்லாமா யோசுவாவின் நாட்களில் நல்லா கவனிங்க இஸ்ரவேல் ஜனங்க நல்லா சந்தோஷமாக வந்தாங்க வந்துட்ட பிறகு என்ன பண்ணாலும் ஒரு இடத்துக்கு லிமிட்டுக்கு அப்புறம் அவங்களால தாண்டி போக முடியல காரணம் ஏன்னாக்கா பார்த்தா போய் முட்டிக்குவாங்க முடியல அந்த மாதிரி பெரிய சுவர் மதில் சுவர் இருந்துச்சு எரிகோ என்கிறதான ஒரு பட்டணத்தின் மதில் சுவர் இந்த மதில் சுவர் தாங்கிட முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டாங்களாம் கில்கால் அப்படின்றதான ஒரு இடத்துல ஒரு சமமான ஒரு இடம் இருந்துச்சு அதுக்கு முன்பதாக என்ன பண்ணாலும் வந்து அவன் சேஃபாக அங்கே எல்லாம் பாளையம் இறங்கினாங்க இறங்கிட்ட பிறகு அந்த இடத்துல ஆசரிப்பு அந்த பஸ்காவை அனுசரித்தார்கள் சாப்பிட்ட பிறகு அங்கேயே தங்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களால போக முடியல தேவன்னா சொல்லிட்டாரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு கானானுக்கு நீங்கள் போய் ஆகணும் ஆனால் போவதற்கு என்ன இருக்குதான் எரிகோ தடையாக இருக்குது இப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட நன்மை வராதபடிக்கு நீங்கள் உயர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் பல காரணம் நீ சொல்லலாம் என் வேலையில் இவன் இருக்கிறாருப்பா என் வியாபாரத்தில் இருக்காப்பா என் குடும்பத்தை நன்மை வராது இவ்வளோ தடுக்கின்னு இருக்கிறான் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு என்ன பண்ணுவோன்னா தடைக்கலை வச்சுட்டே இருப்பான் ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் கூட பாருங்கள் அவ்வளோதான் இனிமேல் நம்ம எங்கே போக முடியும் இருக்குது இது இது எப்படி தான் இது போனால் தான் இது மேலே ஏறி கூட போக முடியாது அப்படியானால்
இந்த எரிகோவை தாண்டி போவதற்கு மனுஷனால் முடியாது ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்குன்பா கடந்து போகிறார் அல்லேலூயா சொல்லமா வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் 5:13-15 வரைக்கும் வாசிக்கலாம் கவனிக்க பின்னம் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்னவென்று கேட்டான் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான் போதும் பாருங்க இவங்களுக்கு வழி தெரியாம தடையா இருந்துச்சு இவங்க போக முடியாமல் தடையா இருந்த எரிகோவின் மத்தியில இவங்களுக்காக ஒரு சேனையின் அதிபதியாக ஒருவர் வந்தார் அல்லேல சொல்லாமா பாருங்க இவங்களால் முடியாது இவங்களால் கடந்து போக முடியாது வெறும் அவங்க 7 முறை நாங்கள் சுற்றுறதுனால 7 நாள் சுற்றுறதுனால இடிந்து விழல இவங்க ஆர்ப்பரித்ததுனால இடிந்து விழாது ஏன் அப்படின்னாக்கா கர்த்தருடைய நாமத்தினால தான் முடியும் அல்லேலூயா சொல்லமா அப்போது இங்கே சேனையின் அதிபதியாக இருக்கிற ஒருவர் என்ன பண்ணிட்டாராம் இந்த 5 அதிகாரத்தில் வந்து இவங்களுக்கு முன்பாக வந்துட்டார் அப்போ 6 அதிகாரத்தில் 20 வசனம் சொல்கிறது இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கீழ்ப்படிந்தார்கள் அங்கே என்ன பண்ணாரலாம் கீழ்ப்படிந்தார்கள் தேவன் சொன்னதை செய்தார்கள் ஆகையினால இவர்களுக்கு தடையாக இருந்த இந்த எரிகோவின் மதில் உடைக்கப்பட்டது அல்லேலூயா சொல்லமா ஆனால் உடைச்சது இவங்க இல்லை கர்த்தருடைய தூதனானவர் அல்லேலூயா சொல்லமா அப்போது பாருங்க இவ்வளோ தடையாக இருந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் உயர்வுக்கு முன்னேற முடியாமல் வருமானம் முன்னேற முடியாமல் நம்மளை ஆப்பனி அப்படியே விடுற மாதிரிலாம் இருந்திருக்கும் நமக்கு தடையாகவே வந்து வந்து எதனாவது ஒரு தடை எதனாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு நம்முடைய வருமானம் பெருகாதபடிக்கு உங்களை நம்முடைய சுகமாக இராதபடிக்கு நம்முடைய மகிழ்ச்சியில் முன்னேற முடியாதபடிக்கு சமாதானத்தில் முன்னேற முடியாதபடிக்கு பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கும் இது ஓய்ஞ்சி பணம் தான் போதும் அப்படிங்கிறலாம் நினச்சிருப்பீங்க ஆனால் தேவனாய் கர்த்தர் உங்களால் முடியாது தேவன் தான் இறங்குவார் உங்களுக்கு முன்பதாக அவர் ஒரு தூதனை அதாவது பாருங்கள் அதிபதியானவர் சேனைகளின் அதிபதியானவர் ஒருத்தர் அனுப்பினார் பாருங்கள் இவர் சேனையின் அதிபதினா பின்னாடி ஒரு சேனை இருந்துச்சான் அல்லையில சொல்லாமா சாதாரணமாக அது இங்கே பார்க்க முடியல சேனையின் அதிபதினாக்கா அந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம் 100க்கு மோஸ்டே நாட்களில் 100க்கு அதிபதி 1000க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மேலாக ஒருவரை நியமி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் சொன்னார் நீங்கள் புதிய ஏற்பாண்டு புஸ்தகத்தில் 100க்கு அதிபதி இல்லையா அப்போ இங்கே சேனையின் அதிபதினாக்கா பல தேவ தூதர்களுக்கு மேலான ஒரு தான் வந்தார் அதுதான் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா சொல்லமா அப்போது அவருக்கு முன்பாக உங்கள் தடைகள் உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வானதுக்கு தடையாக இருக்க எல்லா தடைகள் ஒன்றுமே நிற்க முடியாது அல்லேலூயா சொல்லமா நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வுக்கு பாருங்கள் தடைகள் இருக்கலாம் இதுவரையிலும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையாதபடிக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உயராதபடிக்கு உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உங்கள் வருமானமே இல்லாதபடிக்கு தடையாகவே இருக்கலாம் ஆனால் தேவனாய் கர்த்தருடைய அதிபதியானவர் நமக்கு முன்பாக கடந்து வருவார் உங்களுடைய எல்லா காரியத்தையும் தாண்டி முன்னேறி போவதற்காக அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 6:20 எரிகோ வீழ்த்தப்பட்டது ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம் கடந்து ஏறி போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லேலூயா சொல்லம்மா உங்களுடைய வாழ்க்கையில் கூட தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றப்போகிறார் அல்லேலூயா சொல்லம்மா உங்களுடைய உயர்வுக்கு நீங்கள் எந்தெந்த காரியம்லாம் தடை இது தடை அது தடை நீங்கள் நினச்சிருக்கலாம் கர்த்தருடைய அதிபதியானவர் நமக்கு முன்பாக கடந்து போவார் உங்கள் தடைகள் ஒன்று உங்களுக்கு முன்பாக நிற்காது அல்லேலூயா சொல்லம்மா 4வது பிளஸ்ஸிங்கை நாம் பார்க்கலாம் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிற தேவன் எதற்காக அப்படி என்று சொன்னால் மத்தேயு தின சுவிசேஷ புஸ்தகம் 2:9-10 நீங்கள் வாசிங்க கேட்டு போகையில் முன் சென்றது அல்லேலூயா அல்லேலூயா சொல்லமா
இங்க பாருங்க சாஸ்திரிகளை குறித்து வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களில் ஏறுவது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நல்லா கொண்டு இந்த சாஸ்திரிகளை என்ன பண்ணாங்களாம், இவங்களுக்கு வழி தெரியாமல் நட்சத்திரம் மாத்திரம் பார்த்துட்டாங்க. நட்சத்திரம் பார்த்த உடனே இவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிச்சுன்னா, ராஜா பிறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கு வெளிப்பட்டுருச்சு. அவங்க என்ன பண்ணார், ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எங்கே போயிட்டாங்களாம், ஏறுதுகிட்ட போய் போயிட்டாங்க. ஏன், வழி தெரியல. ஆனால் தேவன் அவள் ஒரு நட்சத்திரத்தை வைத்து பாருங்கள் அவளை சரியாய் கொண்டு போய் வழி நடத்தினாராம். இல்லை சொல்லம்மா, சரியாய் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல அவர் என்ன பண்ணாராம், கொண்டு போய் நிறுத்தினார். அப்படியானால் பாதை தெரியாது இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனை கத்த பாதை உண்டு பண்ணுவார். இல்லை சொல்லம்மா, எந்த வழி போகிறதுனே தெரில, எங்கே போகிறதுனே எப்படி தான் நான் வாழ்வேன்னு தெரியல, வாழ்க்கையே எனக்கு புரியல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த மாதம் வந்துச்சு, ஒன்றாந்தேதி வந்துச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். உங்களுக்காக தேவனாய் கர்த்தர் உங்கள் முன்பாக கடந்து போவார். உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடையும்படி தேவனாய் கர்த்தர் சரியாய் நம்மை அவர் நடத்துவார். பாதையே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன பண்ண, இந்த மாதம் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், இந்த காலத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல, யார் வந்தால் என்ன பண்ண போகிறேன் தெரியல அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்காக ஒரு தேவன் நமக்காக பாருங்கள் அவர் சரியான பாதையில், அதாவது இவர் சொல்கிறார் பாருங்கள், பாதையே தெரியாத நம்முடைய வாழ்க்கையில் பாதையை அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இல்லை சொல்லாமா, அப்படியானால் பாருங்கள் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், தேவன் வழியே தெரியாமல் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் சரியான வழியில் நம்மை அவர் சரியாக கொண்டு போய் நம்மை சந்தோஷமும் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்கிற தேவனாக இருக்க. இந்த சாஸ்திரிகளுக்கு வழி தெரியல, ஆனால் இந்த நட்சத்திரம் இல்லைனாக்கா பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அவங்க போய் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லைனாக்கா உங்கள் ஆசிரத்தை நீங்கள் போய் கண்டுபிடிக்க முடியாது. தேவனாய் கர்த்தர் அன்றைக்கு அவளுக்கு நட்சத்திரம் எப்படி சரியாய் போய் அந்த குழந்தையை போய் காண்பித்து கொடுத்ததோ அந்த வீட்டின் மேலே கரெக்டாக வந்து நின்றுச்சான், அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம், பிள்ளையை போய் பார்த்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட மிகுந்த சந்தோஷம் அடையும்படி, உங்கள் வாழ்க்கையில் துக்கமாக இருக்கலாம், இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரியங்கள் சில காரியங்கள் நீங்கள் அதை சந்திக்க முடியாமல் இருக்கிறதுனால, நீங்கள் அதை தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால, நீங்கள் அதை போய் பெற முடியாமல் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதை தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் இந்த நவம்பர் மாதத்தில் உங்கள் நீங்கள் கேட்காத காரியங்கள், நீங்கள் காணாத காரியங்கள், நீங்கள் கேள்விப்படாத நன்மைகளாக நீங்கள் காணும்படி செய்வார். இல்லை சொல்லாமா, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்போது தேவனாய் கர்த்தர் நம்மை கரெக்டாக கொண்டு போய் உங்களுக்கு பாதை உங்களுக்கு தெரியாது ஆனால் காற்று வரும் அவர். அலையில சொல்லம்மா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடல் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நேற்றைய தினத்தில் கூட பேசும்போது நான் அதுதான் கவனிச்சேன், செங்கடல் முன்னாடி வந்துட்டாங்க, பார்வன் பின்னாடியும் முன்னாடியும் போக முடியாது. ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்கள் அடைக்கப்பா இப்படி தான் இருக்குது, அவங்க கண்கள் முன்பாக அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் தேவனாய் கர்த்தர் அதில் ஒரு பாதையை உண்டாக்கி கொடுத்தார். அல்லையில சொல்லம்மா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருக்கலாம், நீங்கள் கணக்கு போட்டிருக்கலாம், என் வேலை இது, என் குடும்பம் இது, என்னுடைய பிரச்சனை இது எல்லாம் வச்சுருக்கலாம், நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கலாம், அதன் மத்தியில் ஒரு புதிய பாதையை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அல்லையில சொல்லம்மா, பாருங்கள் அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் கூட அவர் நம்மை நமக்கு முன்பாக கடந்து போவது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பின்பதாகவும் பாதுகாக்கிற தேவன். ரெண்டு வசனங்களை சொல்லி நாம் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:5 நம்ம வாசிக்கலாம். தேவன் நம்மை பாதுகாக்கிறார், எப்படி பாதுகாப்பார், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நல்லா கவனிங்க, நமக்கே தெரியாது மேல பறந்து நம்ம எப்பவுமே பாக்குறது இல்லை பாத்தீங்களா. அப்போ தேவன் இப்படிதான் நம்மை எங்கேயோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவாராம், அவர் நம்மை காத்துட்டே இருப்பார், நம்மளை பார்த்துட்டே இருந்து அவர் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் முன்பாக நின்று அவர்களை வழி நடத்தி கொண்டு போன இந்த தேவதூதன் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யாத்திராம் புஸ்தகம் 14:19 வசனத்தை ஒரு வாசிக்கலாம், கவனிங்க.
அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் நடந்து முன்பதாக தான் போறாரு வழி காட்டுறாரு போறாங்க தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் ஏன் பின்னாடி வந்தார் தெரியுங்களா அந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க பின்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்க பிரச்சனைக்கு யார் காப்பாற்றுவா பின்னாடி சத்துரு பாருங்க எப்பவுமே முன்பதாக வந்து நிற்க மாட்டான் ஏன் அப்படின்னாக்கா நமக்கு முன்பாக ஃபேஸ் பண்ண மாட்டான் ஏன் அப்படின்னாக்கா நல்லா கவனிங்க தேவன் நம்ம எப்படி வச்சுருக்கோன்னா நீதிமான்கள் சிங்களத்தை போல தைரியமாக இருப்போம் இல்லையா சொல்லாமா ஆனால் பின்னாடி வருவான் இந்த பார்வை பின்னாடி தான் வந்துருந்தான் பின்னாடி லாங்கில் வந்து நம்பார் ஜனங்கள் பின்னாடி இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணிச்சான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலற ஆரம்பிச்சுது ஐயோ ஐயோன்னு அலற ஆரம்பிச்சுதான் அப்போது தேவன் ஆனவர் முன்னாடி தான் போனார் இப்போ எங்கே வரணும் அவர் பின்பதாக வந்தாராம் எங்கே வந்தார்னாக்கா இவர்களுக்கும் அந்த பார்வன் சேனைக்கு நடுவாக வந்து நின்றாராம் இல்லை சொல்லாமா காரணம் ஏன் தெரியுமா இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி இந்த பார்வனுடைய கரம் ஒன்று கூட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே படவே இல்லை கர்த்தர் அப்படியாக அவருக்கு பின்பதாக நின்று பாதுகாத்து வழி நடத்தினார் இந்த மாதம் முழுவதுமாக தேவனாய் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போவது மாத்திரமல்ல நம்மை அவர் பின்பதாகவும் அவர் பாதுகாக்கிற தேவன் அப்படியானால் பாருங்கள் கோணலானவர்களை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செவ்வையாக மாற்றுவார் இழந்ததை எல்லாம் சிறைப்பட்டு போனதெல்லாம் மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்பி தருவார் ரெண்டாவது தேவனாய் கர்த்தர் நம்மை நேராக நடத்துவார் நமக்கு வேண்டிய யாவும் சுலபமாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு நேராக நடத்துவார் மூன்றாவது தடைகளை அவர் நீக்கி போடுவார் நாம் எதிர்பார்த்திருக்க காரியங்களில் இருக்கும் தடைகள்லாம் நீங்க போகிறது நான்காவது அவர் உங்களுக்கு ஒரு புதிய பாதை சரியான பாதையை நமக்கு காட்டுவார் மிகுந்த சந்தோஷத்தில் உங்கள் குடும்பம் மிகுந்த சந்தோஷம் அடையும்படி அவர் செய்வார் அது மாத்திரமல்ல தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா இதனாலேயும் கூட தேவனாய் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவர்களை மாற்றும்படி உங்களை நேராக நடத்தும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடும்படிக்கு உங்களுக்கு பாதையே தெரியாமல் இருக்கிற உங்களை பாதையில் நல்ல பாதையில் தேவனுடைய பாதையில் நடத்தும்படிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் மாத்திரமல்ல உங்களை பின்பதாக இருந்து உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிற ஆலேலூயா எல்லாம் எழுந்து நின்று தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நம்ம இந்த வார்த்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆஸ்வாதமாக்கி தரும்படியாய் நாம் ஜெபித்து முடிக்கலாம் எல்லாம் எழுந்து நின்று இந்த நாளில் கூட தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தமான வார்த்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மெல்லாம் எழுந்து நிற்கலாமா சோத்திரிக்கிறோம் ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் தேவரீர் எங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறான்ச்சா அப்பா எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் எங்களுக்கு அப்பா தெய்வமாக இருக்கிறீர் நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறீர் நீர் எங்களுக்கு மூத்த சகோதரனாக இருக்கிற நீர் எங்களுக்கு மெய்ப்பனாக இருக்கிறீர் அப்பா தேவனாய் கர்த்தர் அப்பா நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாக இருக்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தேவனாய் கர்த்தருடைய மெய்ப்பனானவர் அறிந்திருக்கிறபடியால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துங்களை நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோ கரங்க தட்டி உச்சாமா பண்ணலாமா எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே சேர்ந்து பண்ணலாமா பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் உற்சாகமாய் கரம் தட்டி உங்களை நடத்துவதற்கு ஒருத்தர் உண்டு ஆமே சேனையின் அதிபதி அவங்களை நடத்த போறார் ஆமே உங்க கரங்களை பிடிச்சு நடத்த போகிறார் இந்த மாதம் முழுதுமாக கலக்கமே எனக்கு இல்லையே சிறு கூட்டமே நீ பயப்படாதே
கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஓ பயமில்லை சந்தோஷம் பண்ணலாமா இந்த 11 மாசத்தை இந்த தேவனாய் காத்த இந்த நவம்பர் மாதத்துல தேவனாய் காத்த உங்களை ஆசீர்வாதமாய் உங்களை பயம் இல்லாம சந்தோஷமாய் தேவனாய் காத்த எல்லாவற்றையும் மாற்றி மிகுந்த சந்தோஷமாடையும்படி செய்ய போகிறான் குடும்பத்துல எல்லா காரியத்திலும் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மற்றும் பதிலானதோ பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மற்றும் பதிலானதோ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே ஆமே நம் சார்பில் காத்திருக்கிறார் நம்ம துணையா இருக்கிறார் பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே ஓ பயமில்லை உச்சாமா கரண தட்டி ஆமேன் ஆமேன் நமக்கு பாதையை காட்டுற அவர் தான் உங்க கோணலை மாற்றுகிற அவர் தான் உங்க தடைகளை நீக்கிறவர் தான் ஆமேன் பயமில்லை உங்க சார்பில் கத்த நிற்கிறார் ஆமேன் ஆமேன் எத்தனை எதிரிகளும் எதிராக இருந்தாலும் சத்துருக்கள் எதிராக இருந்தாலும் கத்தவங்க சார்பில் பயமில்லை பயம் ஆமே கத்தவங்க பக்கத்தில் இருக்கிறார் சேனையின் அதிபதி அவங்க பக்கத்தில் இருக்கிறான் இந்த மாதம் முழுவதும் காரங்களை பிடித்து நடத்த போகிறார் ஆமே உண்மையாக கடந்து போக போகிறார் உங்க குடும்பத்தில் வாசமாக இருக்க போகிறார் ஆமே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோட சொல்லமா என்னை நடத்துற தேவன் என்னோட கூட இருக்கிறார் ஆமே இந்த மாதம் முழுவதுமாக உங்களோட கூட இருந்து உங்களை நடத்த போகிறார் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே சொல்லாம விசுவாசரே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே சேர்ந்து பண்ணலாமா பயமில்லை பயமில்லை பயம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது கத்தை நம்மோடு கூட இருக்க பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் சொன்னார் ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்கா யுத்தம் செய்வார் பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லையே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த மாதம் முழுதுமாக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறார் ஒரு தகப்பனை போல மெய்ப்பனை போல உங்களுக்கு பாதை தெரியாத வாழ்க்கையில் யார் இருக்கலாம் எத்தனையோ குடும்பத்தில் பாதை தெரியாமல் இருக்கலாம் தேவனாய் கர்த்தர்
உங்களுக்கு பாதையை காட்டப் போகிறார், தடைகளை நீக்கி போடப் போகிறார், உங்களை நேர்வழியை நடத்தப் போகிறார், உங்களுடைய கோணலாக இருக்கிற எல்லா காரியங்களும் சீராக செவ்வையாக மாற்றப்போகிறார். உங்களை பாதுகாக்கிறதே இந்த மாதம் முழுதுமா உங்களையும் குடும்பத்தையும் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க போகிறார். மேன் தேங்க்யூ ஜீசஸ். நன்றியுடன் துதிக்கிறோம் தகப்பன். இதனெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்ட விசேஷமான இந்த வாக்குத்தத்தை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லப்பட்ட வாத்தியம்படியே அப்பா எங்களுடைய கோணலான காரியங்களை நேராக செவ்வையாக மாற்றும்படி எங்களை கடந்து போகப் போகிறீர். அப்பா எங்கள் தடைகளை நீக்கி போடும்படி கடந்து போகப் போகிறீர். அப்பா எங்கள் வழிகளை நேராக எங்களில் நேராக நடத்தும்படிக்கு கடந்து போகிறீர். அப்பா எங்கள் பாதையை புதிய பாதையை உண்டு பண்ண கடந்து போகிறீர். அப்பா இதோ தேவரே எங்களை அன்றைய குடும்பங்களை தேவனாய் கர்த்தர் பாதுகாப்பேன்னு சொன்னீரப்பா. இதோ தேவனாய் கர்த்தர் இந்த மாதிரி சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலையிலும் தொழிலும் எல்லா காரியங்களையும் நிறைவேற செய்வீராக தகப்பனே. நீர் அவளுக்கு முன்பாக கடந்து போவீராக. குடும்பத்தில் அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துவீராக. அப்பா ஆண்டவரே தகப்பனே வேலையில் அவளோடு கூட வழி நடத்துங்கப்பா. அப்பா எல்லா சூழ்நிலையும் தேவனாய் கர்த்தர் அவளோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. விசேஷமாய் தேவனாய் கர்த்தர் அவளோடு கூட வந்து கடந்து போகிறாங்க. அந்த மாதம் முழுதுமாக தேவனாய் கர்த்தர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தகப்பன் விரும்புகிறதெல்லாம் தேவனாய் கர்த்தர் பெற்றுக்கொள்ள. அப்பா ஆண்டவரே தகப்பன் இழந்ததெல்லாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள. சிறைப்பட்டு போனது எல்லாவற்றையும் மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும்படி அப்பா நீ கடந்து போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே இந்த மாதம் முழுதுமா தேவனுடைய பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் வழிநடத்துங்கப்பா. தேவனாய் கர்த்தர் வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே அன்றைக்கு தாவீது சொன்னது போல நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவரே ஆடுகளாக இருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுதுமா தேவனாய் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஆடுகளாக இருக்கிறபடியால் அவர் நமக்கு மெய்ப்பனாக இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை முடிச்ச பிப்பம் சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலையும் கூட தேவரீர் வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் இந்த மாத்திர சொல்லப்பட்ட வாக்கு தத்தும்படியே தேவரீர் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையில் குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையும் தேவனாய் கர்த்தர் அவளுக்கு முன்பாக கடந்து போவீராக. இந்த நவம்பர் மாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கட்டும். கோணலாக இருக்கிறதெல்லாம் செவையாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நேராக தேவனாய் கர்த்தர் தேவ பிள்ளைகளை வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா இவங்களை அறியாத அப்பா ஆண்டவர் விரும்புகிற எல்லாம் வேண்டுகிற எதிர்பார்க்க எல்லா காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் தாமே அப்பா அதை சந்திக்கும்படி மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படி தேவனாய் கர்த்தர் செய்வீராக. அது மாத்திரமல்ல குடும்பங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே இந்த மாதம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படியே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எல்லா சூழ்நிலையும் நிறைவேறும்படி செய்வீராக தகப்பனே. அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களோடு கொடுந்து இவனாய் கர்த்தர் நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுதுமாய் நடத்துங்க இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென். என ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை